கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் கொரோனாவின் தாக்கம் அதி உச்சத்தில் இருந்தது. ஆனால் அதைவிட நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது புலம்பெயர் தொழிலாளர்களின் சொந்த ஊர் செல்லும் நிலைமை. காரணம், போரில் தோல்வியுற்ற ஒரு இனம் அகதிகளாய் ஆக்கப்பட்டதை போல இவர்கள் கூட்டம் கூட்டமாக ரயில், பேருந்து, சரக்கு லாரி, இரண்டு சக்கர வாகனம், சைக்கிள் என பல வழிகளில் தங்களின் பிறப்பிடம் நோக்கி நகர்ந்தனர். இவ்வளவு ஏன் தங்கள் பாதங்கள் புழக்க பாதசாரிகளைப் போல் பல லட்சம் பேர் நடந்து சென்றது, பாதி வழியில் சிலர் பட்டினியால் உயிரிழந்தது என அத்துணை துயரங்கள். இந்த சம்பவத்திற்கு பின்னர் தென்னிந்தியாவின் மண்ணின் மைந்தர்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பிழைப்புக்காக வந்த பிற மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை கடந்த 20 வருடங்களில் கணிசமாக உயர்ந்து மாநிலத்தின் மூளை முடுக்கெல்லாம் பரவி இருந்ததுதான். ஆம், கடந்த 2001 ஆண்டில் தென்னிந்திய மாநிலங்களில் வசித்த வட இந்தியர்களின் எண்ணிக்கை சுமார் 58.2 லட்சம். இது 2011 சுமார் 20 லட்சம் அதிகரித்து 77.5 லட்சம் ஆனது. தற்போது 2020 இது இன்னும் கோடிகளாக உயர்ந்திருக்கக்கூடும். காரணம், அப்போது தனி மனிதர்களாக வந்தவர்கள் தற்போது குடும்பம் குடும்பமாக குடியேறி உள்ளனர். இன்றைய நிலையில் புலம்பெயர்ந்த வட இந்திய தொழிலாளர்கள் இல்லை என்றால் கட்டுமானம், உற்பத்தி உள்ளிட்ட பல துறைகள் முடக்கிவிடும். அந்த அளவிற்கு தமிழகம் வட இந்திய தொழிலாளர்களை அதிகம் சார்ந்துள்ளது. 10 ஆண்டுகள் ஒரே ஊரில் இருந்தால் அதுவே சொந்த ஊர் என்ற நிலை வந்துவிடுவதைப் போல தற்போது மீண்டும் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக தமிழகத்திற்கு படையெடுத்துள்ளனர் வட இந்தியர்கள். டிக்கெட் கேட்டால் சரியா டிக்கெட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு டிக்கெட் வந்து 1000 ரூபாய் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு இல்லாமல் எப்படி வந்து நாங்கள் வந்து எங்கே வந்துட்டு வேலை செய்கிறதுக்கே வந்தோம். வேலை செய்கிறக்கு வரும்போது சரியாக வேலை கூட கிடைக்க மாட்டேது. அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்தோங்க. முதல்ல வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு மட்டும், வேறு ஒன்றும் கிடையாது. சாப்பாடு மட்டும் கிடைக்கும். அப்புறம் போயிட்டு வேலை செஞ்ச அப்புறம் வந்து சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க முதலாளிங்கள். ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தோம், ஒரு கஷ்டத்தில் தான் வந்தோம். வசிப்பதற்கு பாதுகாப்பான மாநிலம், உழைப்பிற்கேற்ற ஊதியம் என பல்வேறு சலுகைகளால் மொழி தெரியாவிட்டாலும் கூட வட மாநிலத்தவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள தமிழகத்தையே தேர்வு செய்கின்றனர் என்பதை கூட்டம் கூட்டமாக மீண்டும் தமிழகம் நோக்கி வருவதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன்.